ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சீஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான முட்டைக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது வந்து சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வாங்க, எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாம் முட்டைக்குழம்புக்கு. அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கால் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ, ஒரு நாலு வரமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் இந்த இது ஃபுல்லாக வருகிற வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, எல்லாம் அப்படியே வருந்து வருது. இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நம்ம எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம், எண்ணெய்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை. இதோட இப்போ கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியோடு நம்ம வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பொருள் ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நைஸாக பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ முட்டைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம ஒரு வானலி எடுத்துக்கலாம். அதில் ஒரு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய், முட்டைக்குழம்பு கொஞ்சம் நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூணு ஸ்பூன் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு ஏலக்காய், ஒரு மூணு கிராம்பு, ஒரு ரெண்டு பட்டை, ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா நான் நைஸாக இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிக்கும். இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக ஒன்று கீறி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா இது வேகட்டும். இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நான் ரெண்டு தக்காளி நல்லா கையில் பிசைஞ்சு நல்லா நைஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துருக்கேன். நமக்கு அப்போ தான் அந்த கிரேவி கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா ஒரு திக்னஸாக கிடைக்கும். அதனால் தக்காளியை வந்து நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு போட்டுக்கலாம். இதோட இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா இதெல்லாம் வணங்கி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா மசாலா, இதை இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு கால் மூடி சேர்த்தா போதும். ரொம்ப தேங்காய் சேர்த்தாலும் வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது.
நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போய் நல்லா இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், மசாலா பொருள்லாம் நல்லா எண்ணெயில் அந்த அரைச்ச எழுது வந்து நல்லா அதோடய பச்சை வாசனை போய் நல்லா சொல்லிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு சும்மா கொஞ்சமாக வணங்கில தான் போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கொதிக்க கொதி வரட்டும். இருங்க, இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு. வாவ், இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து 6 முட்டை பார்த்திங்கன்னா வேக வச்சு இந்த மாதிரி ஒரு 3 பக்கமும் நல்லா கீறல் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த குழம்புல உள்ள எல்லாம் உப்பு காரம் எல்லாம் உள்ளே போகும். அதனால் முட்டை வேக வச்சு நல்லா 3 பக்கமும் நல்லா கத்தி வச்சு கீறிக்குங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம குழம்புல போட்டுடலாம். கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லி இலை செஞ்சுக்கலாம். இன்னமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருந்து மூடி வச்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப அந்த உள்ள முட்டையில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் போயிடும். சூப்பராக இருக்கும். இருங்க, இதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.